ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு சைவக்கரு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி, சைவக்கரு தைலம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் என்ன நாள்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பொருள்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. அதாவது இந்த ஆத்தோரமாக குளத்தோரமாக வந்து, அதாவது வந்து வாழை மரத்தை வச்சு பரிகாரம் செய்வாங்க, சரிங்களா? வாழை மரத்தை வச்சு அவங்க பரிகாரம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்தை வந்து அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டு போயிடுவாங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மரத்தை வந்து ஒரு 48 நாள், சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுட்டு ஒரு 48 நாள் தினமும் போயிட்டு அதுக்கு வந்து பொரிகள்லாம், அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு பொரிகள்லாம் அந்த மாதிரிலாம் பூராமே போட்டு போட்டு வந்துடணும். ஒரு 48 நாள் டெய்லியும் போய் போய் அதை வந்து வணங்கிட்டு வந்துடணும், சரிங்களா? 48 நாள் கிரமிச்சு இந்த அமாவாசை பௌர்ணமி ஏதாவது ஒரு நாள் வரும் இல்லைங்களா, அந்த அன்றைக்கி என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போயிட்டு ஆறோ குளமோ அதுக்குள்ளே இறங்கி அதுக்கு முறையாக வந்துட்டு எல்லாம் பூரா கண்ணி நூல் காப்பு கட்டி தூப தீபங்கள்லாம் கொடுத்து முறையாக வந்து சாபத்தை போக்கிக்கணும், சரிங்களா? அதனுடைய சாபத்தை போக்கி அதை அப்படியே முழுமையாக எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை அப்படியே வந்து வீட்டில் வச்சு அதுக்கு வந்து மண்பானம், அந்த மண்பானையில் போட்டு அதில் வந்து புளித்தைலம் இறக்கணும். அதை வந்து சீலை செஞ்சு அதில் வந்து புளித்தைலம் இறக்கணும், சரிங்களா? புளித்தைலம் இறக்கி வச்சுக்கிட்டு அது கூட வந்து அஷ்டகந்தகம், சரிங்களா? இந்த 8 விதமான பொருள்கள் என்று சொல்லக்கூடிய அஷ்டகந்தகத்தை சேர்த்து நல்லா மைப்பதம் வர மாதிரி 2 ஜாம் அரைச்சிக்கணும். 2 ஜாம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து எடுத்து பத்திரமாக வந்து ஒரு சிமிலில் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏதாவது வந்து காந்தம் ஒட்டாத உலகம், சரிங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து முறையாக வீட்டில் வந்து சுத்தமான இடத்துல முதல்ல ஒரு தலைவாழை இறவு வச்சு அதில் அதை வச்சு முறையாக படையலெல்லாம் பூரா போட்டு, நீங்கள் எந்த தெய்வத்தையோ இல்லை தேவதையோ உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கான மந்திரம், சரிங்களா, ஒரு 1008 உரு உச்சடித்து அதை நேராக எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்தில், சரிங்களா, அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்தில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த உழுக்கில் வந்து மூல விக்கிரகம் வச்சுருப்பாங்க, அந்த மூல விக்கிரகத்துக்கு நேர் வெளியே அதனுடைய பார்வை வந்து இந்த இதில் படுற மாதிரி, சரிங்களா, 3/4 அடிக்கு உழுக்கில் குழி தோண்டி உழுக்கில் வந்து கல் உப்பு அதே மாதிரி நவதானியமெல்லாம் போட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்க அந்த தைலத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே மீண்டும் வந்து நவதானியங்களை போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு முறையாக படையல் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து மந்திரம் வந்து ஒரு 21 தடவை உச்சரிச்சுட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு ஒரு 21 நாள் கிரமிச்சு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, திரும்பி அந்த இடத்துக்கு போய் முறையாக மீண்டும் அதே மந்திரத்தை வந்து ஒரு 21 தடவை, சரிங்களா, 21 தடவை சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, தேவைப்படுறப்போ அஷ்டகர்ம வேலைகளில் ஏதாவது ஒரு வேலை, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருக்காருன்னு வச்சுக்குவோம், கிளைண்ட் வந்து ஒரு ஆக்ரோஷன் வேலைக்கோ அப்படின்னா வசிய வேலைக்கோ வந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எந்திரம் ஒன்று கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எந்திரத்தில் வந்து இதை வந்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்து ஒட்ட வச்சு மந்திரம் ஒரு 1008 தடவை உச்சரித்து கொடுத்தீங்கனாவே போதும், ரொம்ப அதிக அற்புதமாக வேலை செய்யும் அந்த வேலை, சரிங்களா, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு கொடுத்துரும். அந்தளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தைலம் இது, சரியான நண்பர்களே. நீங்கள் செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் உண்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.